حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. حسبي ربي، حسبي ربي جل الله،
ثم صاحبك الميد ومحمد البيت ميد ومحمد البيت 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 ومحمد نصيحة சொல்வது நம்முடைய மார்க்கத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதால் الدين والنصيحة நம்ம மார்க்கமே نصيحة தான் ஒத்தர் ஒத்தர் புத்திமதி சொல்வது தான் ஒத்தர் ஒத்தர் خير எது கெட்டது எது நீ எடுத்து கொடுத்து நன்மை சொல்வது தான் அதனால ஒரு சிறியவன் ஒருத்தன் வந்து உங்களுக்கு உபதேசம் செய்றான் நீங்க கருதி விடாதீங்க மார்க்கமே அதுதான் الله تعالى سورة العصر سورة القرآن سطية من القرآن الله تعالى قال التمير نشئ ماها منيدن منيد سمدايا يبدد نشط بوك اليدان يتكينن يارك تبيرا إلا الذين آمنوا وعملوا الصالحات إيمان كنده صالحان عمل سيهر ورغل يتبيرا மேலும் அவர் கூறுகிறான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தவாசவ் பில் ஹக் தவாசவ் பிஸ்ஸப் அவர்கள் நேர்மையையும் சத்தியையும் கொண்டு அவர்கள் உபதேசம் செய்வார்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பார்கள் என்று சொல்வார்கள் சபரை கொண்டும் அவர்கள் எடுத்து சொல்வார்கள் ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் பொறுமையாக இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் அப்ப நம்ம முஸ்லிம் சமுதாயமாக நாங்கள் இருக்கக்கூடிய நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம உபதேசம் செய்வது மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாகும் இது குறித்து ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் சொல்லி நான் விளக்கி தருகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்கிறார்கள் உங்கள் ஈமான் முழுவதும் நமக்கு சொன்னமல்லவா ஈமான் கொண்டவர்கள் தான் நஷ்டப்போக்கில் இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த ஈமானை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் உங்களில் யாரும் முழுமையாக ஈமான் கொள்ளவில்லை இதுவரைக்கும் தான் விரும்புவதே தன்னுடைய முஸ்லிமான சகோதரர் விரும்புவது வரைக்கும் முழுமையாக ஈமான் கொள்ளவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார் இது இந்த ஹதீஸை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுகிறது என்றால் நம்ம ஒவ்வொருவரும் இதை மாதிரி ஒரு மைண்ட் செட்னு சொல்வார்கள் இது மாதிரி ஒரு நம்பிக்கையை நம்ம ஆள் மனசுல நம்ம ஏற்படுத்தி கொண்டால் நம்ம உம்மத்து எங்கதோ நம்ம மனோபாவம் ஒன்று ஏற்படுத்தி கொண்டால் நம்ம உம்மத்தாக ஒரு ஜமாத்தாக நாங்கள் எங்கேயோ போய்விடுவோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க நீங்க வியாபாரம் செய்கிறீர்கள் உங்களை யாராவது காசு பண்ண மோசடி செய்வது நீங்க விரும்புகிறீர்களா உங்களை ஒரு சிறு அளவு கூட யாராவது ஏமாத்தி விடணும் என்று நீங்கள் விரும்புவீர்களா அதே தான் உங்களுடைய சகோதரனுக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்ய நீங்கள் விரும்புவீர்களா நிச்சயமாக கிடையாது அதே தான் நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கும் நீங்கள் கருத வேண்டும் இந்த எண்ணத்தை நம்ம மனதில் நம்ம அமைத்து கொண்டு விட்டோம் என்றால் உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனிதர்களாக அல்லாமல் நம்ம எல்லோரும் மொத்தமாக நம்மளுடைய அந்தஸ்தும் ஸ்தானமும் சமுதாயத்தில் எவ்வளோ அதிகரித்து விடும் என்று என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் இதை கொண்டு நான் இன்ஷா அல்லாஹ் விடைபெறுகிறேன் இதுவரையிலே உங்கள் முன்னிலே உரையாற்றியவர் எங்களுடைய சங்கைக்குரிய ஜலாலி அவர் அவர்கள் அந்த அதாவது அதிகரின் பட்டம் பெற்றதன் பின்னால முதலாவது உரையாற்றிய பெருமை இந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுக்காக ஏற்படுத்தி தந்தால் எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம் அவர்களுக்காக வேண்டிய துஆ செய்யணும் இந்த அகல சுன்னத் ஜமாஅத்தை ஹயாத் ஆக்குவதற்கான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன்
வாரிசு வாரிசாக அனுப்பிக்கொண்டே இருக்கின்றான். அதற்காக அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் அல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் சரீரத்தையும் கொடுக்க வேண்டும் என நாங்கள் அனைவரும் துஆ செய்வோமாக.